தேனருவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20வது வாரம் திங்கள் கிழமை. இந்த உலகம் யாரால் வாழ்கிறது? இந்திரர் மட்டுமே உண்ணக்கூடிய சாகா மருந்தாகிய அமிழ்தம் கிடைத்தாலும் அதை தான் உண்ணாமல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களால் இந்த உலகம் வாழுகின்றது என்று சங்கப்புலவர் சொல்லுகின்றார். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய மனிதர்களால் வாழுகின்றது. இந்த உலகம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வள்ளன்மை மிக்க மனிதர்களால் வாழுகின்றது என்பதனை சங்க காலத்திலேயே புலவன் அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார். இந்த உலகத்திலே இரண்டு வகையான மனிதர்கள் வாழுகின்றார்கள். கொடுக்கக்கூடிய மனிதர்கள், எடுக்கக்கூடிய மனிதர்கள். கொடுக்கக்கூடிய மனிதர்களின் நோக்கம் வேறு, எடுக்கக்கூடிய மனிதர்களின் நோக்கம் வேறு. கொடுக்கக்கூடிய மனிதர்களால் உலகம் வளம் பெறுகிறது, எடுக்கக்கூடிய மனிதர்களால் உலகத்தினுடைய வளங்கள் கொள்ளையிடப்படுகின்றன. நம்முடைய மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே இந்த நாட்களிலே பார்த்தால் தெரியும், மிகப்பெரிய டாரஸ் லாரிகள். இந்த டாரஸ் லாரிகள் முழுவதிலும் செல்வது என்ன? கருங்கற்கள், எம் சாண்ட் என்று சொல்லக்கூடிய மணல், பாறை மணல், ஜல்லி. நூற்றுக்கணக்கான லாரிகளில் தினமும் எங்கு செல்லுகின்றன? நம்முடைய பக்கத்து மாநிலத்திற்கு செல்லுகின்றன. பக்கத்து மாநிலத்தில் மலைகள் இல்லையா? பாறைகள் இல்லையா? பாறைகள் மிக அதிகமாக இருக்கின்றன, மலைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அதை எடுப்பதற்கு அனுமதி இல்லை. அது மனிதர்களுக்கு தேவை, மனித சமூகத்திற்கு தேவை, பூமியினுடைய சமன்பாட்டிற்கு தேவை என்பதனால் எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் நம்முடைய மாநிலத்திலே எடுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. எவ்வளவும் எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த தடையும் இல்லை என்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். எடுக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள், அவருடைய ஆசைக்கு அளவே இல்லை. கொடுக்கக்கூடியவர்களும் அப்படித்தான், அவர்கள் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய வள்ளன்மைக்கும் அளவே இல்லை, எல்லையே இல்லை. ஆனால் எடுக்கக்கூடியவர்கள் உலகை அழிக்கின்றார்கள், கொடுக்கக்கூடியவர்கள் உலகை வாழ வைக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தி பகுதியிலே நிலை வாழ்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இளைஞன் ஒருவன் வந்து இயேசுவிடம் கேட்கின்றார், நிலை வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகின்றார், கட்டளைகளை கடைபிடி. கட்டளைகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, சமயங்கள் கட்டளைகள் தந்திருக்கின்றன, சமூகம் கட்டளைகள் தந்திருக்கின்றது, குடும்பம் கட்டளைகள் தந்திருக்கின்றது. எனவே கட்டளைகளை நீ கடைபிடி என்று சொல்லுகின்றார். எந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்கேள்வி கேட்கின்றான் இளைஞன். ஆண்டவர் பதில் சொல்லுகின்றார், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, தாய் தந்தையை மதித்து நட, எல்லோர் மீதும் உயிர்கள் மீதும் அன்புடையவனாக இரு என்று படிப்பினை சொல்லுகின்றார். இவை அனைத்தையும் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்து வருகின்றேன், எனக்கு இன்னும் குறைவுபடுவது என்ன என்ற கேள்வியை மீண்டும் கேட்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ உனக்குள்ள செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின் வந்து என்னை பின் செல் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டவுடனே இளைஞன் மிகவும் சோகத்தோடு தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பினான் என்று விவிலியம் சொல்லுகின்றது. அன்புடையோரே, நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இருக்கின்றது, இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும், முயன்றால் அவற்றை இன்னும் பன்மடங்கு பெருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞனால் எதையும் விட்டு விடுவதற்கு மனமில்லை, எதையும் கொடுப்பதற்கு மனமில்லை. நிலை வாழ்வு என்பது அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடக்கூடியது அல்ல. நிலை வாழ்வை பெறுவதற்கு நாம் பலவற்றை இழப்பதற்கு தயாராக வேண்டும்,
பலவற்றை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும், எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த வாசக பகுதி நமக்கு முன்வைக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது. இந்த இளைஞனை போன்ற நிலையில்தான் நாமும் பல நேரங்களில் இருக்கின்றோம். எதையும் விட்டுவிடுவதற்கு தயாராக இல்லை, எதையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும், மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும், இருப்பவற்றையெல்லாம் பதுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கின்றதே தவிர மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லை. பழைய காலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய காலங்களில் வயல் எப்படி விளைந்திருக்கின்றது என்று கேட்பார்கள். அறுவடை நேரத்திலே பொதுவாக எல்லோரும் சொல்வது அவ்வளவும் சாவி, நிறைய பதர், எப்படியும் நஷ்டமாகத்தான் இருக்கும் என்று. எங்கே கேட்டு விடுவார்களோ, எங்கே கொடுக்க வேண்டியிருக்குமோ என்ற ஒரு பயத்திலே பொதுவாக மனிதர்கள் சொல்லக்கூடிய பதில் அது. கொடுப்பதற்கு மனம் இல்லாத நிலை. இன்றைய சமூகத்திலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். இந்த நாள் நமக்கு ஒரு அறைகூவல் விடுக்கின்றது, கொடுப்போம். கொடுக்கின்ற மனிதர்களால் உலகம் வாழும், உலகம் உயரும். இந்த உலகத்திலிருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொள்வது, மற்றவர்களிடமிருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொள்வது என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், உலகத்தை அழிக்கின்றவர்களாக, பிறருடைய வாழ்வை அழிக்கின்றவர்களாகத்தான் நாம் இருக்க முடியுமே தவிர பிறருக்கு வாழ்வளிக்கக்கூடியவர்களாக நம்மால் இருக்க முடியாது. வாழ்வை பிறருக்கு வழங்கக்கூடிய நேரத்திலே, வாழ்வை பிறருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்கின்றோம் என்பது இந்த நாள் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இதயத்திலே இதை இருத்திக் கொள்வோம், கொடுக்கின்ற மனிதர்களாக மாறுவோம், ஆகச் சிறந்ததை இந்த உலகத்திற்கு கொடுப்போம், சமூகத்திற்கு நல்லவற்றை கொடுப்போம், நற்பண்புகளை கொடுப்போம், நல்ல மாதிரிகளை கொடுப்போம், நல்ல பிள்ளைகளை கொடுப்போம், நல்ல சந்ததியை உருவாக்கி கொடுப்போம், சமூகத்தை பேணக்கூடிய, நேசிக்கக்கூடிய, இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி கொடுப்போம். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகம் இறையாட்சி சமூகமாக மாறும், இறைவன் விரும்பக்கூடிய இல்லமாக மாறும். அப்படி வாழ்வதற்கு தேவையான ஆசீரையும் அருளையும் இறைவனிடம் மன்றாடி கேட்போம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக, மகிழ்வின் நாளாக மாறட்டும். ஜெபிப்போம். இறைவா, எங்களுடைய வாழ்விலே இன்னொரு புதிய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நேற்றைய பொழுதை விட இன்றைய நாளின் பொழுதுகளை நாங்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆசிதாரும். நாங்கள் கொடுக்கின்றவர்களாக, வழங்குகின்றவர்களாக வாழ்வதற்கு துணை செய்யும். நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலிருந்து எதையும் அதீதமாக சுரண்டாமலும், யாரிடமிருந்தும் எதையும் வஞ்சிக்காமலும் வாழ்வதற்குரிய ஆசீரை தந்தருளும். இயற்கையிடமிருந்தும் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய மனநிலைகளை களைவதற்குரிய பக்குவத்தை எங்களுக்கு தந்தருளும். வழங்குவதன் வழியாக, கொடுப்பதன் வழியாக வரும் தலைமுறைக்கு இந்த பூமியையும் இந்த சமூகத்தையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக கொடுப்பதற்குரிய ஆசீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். பல நேரங்களில் எங்களுக்கு எடுப்பதற்குரிய சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலே அந்த சோதனைகளில் நாங்கள் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு துணையாக இருந்தருளும், பலமாக இருந்தருளும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும், உம்முடைய தெய்வீக பராமரிப்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். எந்த துன்பங்களுமின்றி, எந்த கவலைகளுமின்றி, எந்த ஆபத்துக்களுமின்றி நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய ஆசீரை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய குடும்பங்கள் மீதும் உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். ஆமீன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.